இந்த வீடியோவின் ஸ்பான்சர் ஜிகே மோட்டார்ஸ் ஏகே படவேடு மேல் சோமார்பேட்டை அர்னால்ட். கம்பீரமான நடை, நேர்கொண்ட பார்வை, ஆக்ரோஷமான ஆட்டம், தெருவில் சீறிப்பாயும் சிங்கம், வீட்டில் செல்லப்பிள்ளை என இந்த காலையின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல் சோமார்பேட்டையில் வசிக்கும் கார்த்திக் என்னும் இளைஞர் தன்னுடைய நண்பர்களுக்காகவே இந்த காளையை வாங்கியதாகவும், வாங்கிய நாள் முதல் தன்னுடைய நண்பர்களே இந்த காளையை கவனித்துக் கொள்வதாகவும் பெருமையுடன் கூறினார். இந்த காளை இவர்களிடம் வந்த பிறகு இவர்களுக்கும் இவர்கள் ஊரின் பெயருக்கும் பல பெருமைகளை அர்னால்டு தேடி தந்துள்ளதாக அர்னால்டு பாய்ஸ் கூறினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேல் சோமார்பேட்டை என்ற ஊரின் பெயர் இப்போது கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் உள்ளவர்களுக்கும் தெரியும் என்றால் அதற்கு காரணம் அர்னால்டு தான் என பெருமையுடன் கூறினார் அர்னால்டு காளையின் மாடுபிடி வீரரான சதீஷ். அர்னால்டு காளையின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் உரிமையாளர், மாடுபிடி வீரர்கள், மாட்டின் பராமரிப்பாளர் என ஒரு இளைஞர்களின் பட்டாளத்தின் நடுவில் இந்த காளை வளர்கிறது. அர்னால்ட் இவர்களிடம் வந்த பிறகு சந்தித்த அனைத்து தெருக்களிலும் பரிசுகளை பெற்றுள்ளது. குறிப்பாக 2020 வடதமையகத்தின் முதல் தெருவான கீமுட்கூர் கிராமத்தில் தன்னுடைய சிரிப்பாயம் ஓட்டத்தின் மூலம் முதல் பரிசான 100,000 ரூபாயை வென்ற பெருமையும் அர்னால்டை சேரும். இவ்வளவு பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரனான அர்னால்டு காளையின் மாடுபிடி வீரர்களான அர்னால்டு பாய்ஸ் குழுவினரோடு நிகழ்ந்த சந்திப்பின் தருணங்களை வாடிவாசல் டிவி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் அழுத்திக்கோங்க. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம், என் பேர் சதீஷ், மேல் சோமாரப்பேட்டை அர்னால்டு என் மாட்டோட பேர். இது 2019 வாங்கினோம், வாங்கி 2 வருஷம் ஆகுது. வாங்கி மொதல் தெரு வந்து போத்தனாமட்டி போட்டோம், 3வது அச்சம். அதுக்கப்புறம் பெரித்தேக்கேபள்ளி போட்டோம், அங்கே 15வது அச்சம். அதுக்கப்புறம் சந்தூர் போட்டோம், அங்கே 6வது. அதுக்கப்புறம் ஆந்திரா போட்டோம், ஆந்திராவில் தான் இது மொதல் ஃபஸ்ட் அடிச்சுது. அதுக்கப்புறம் வந்து ஆந்திராவுக்கு அப்புறம் கீழ்முட்டுக்கூர் போட்டோம். இந்த வருஷம் 17ஆம் தேதி 17/1/2020 கீழ்முட்டுக்கூர் போட்டு ஃபஸ்ட் அடித்தோம். இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்மளை எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னெல்லாம் யாருக்குமே தெரியாது. மாடு வச்சுருந்தோம் அவ்வளோதானே தவிர அதுக்கு முன்னெல்லாம் யார் அவ்வளோவோ யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இங்கே இல்லைன்னா எல்லா கிருஷ்ணகிரி, வேலூர் மாவட்டம், இங்கேருந்து 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஆவேரி, அங்கே கூட தெரியும். நான் மேல் சோமாரப்பேட்டை அர்னால்டுன்னு சொன்னால் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே மேல் சோமாரப்பேட்டை பேர் வாங்கி கொடுத்த மாடே இதுதானா. உள்ளூர்லேயும் எல்லாருமே நல்லா சப்போர்ட் தானா, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மாடு. யார் எல்லாருமே வந்து டெய்லியும் பார்ப்பாங்க, எல்லாருமே வந்து பார்த்துட்டு போவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். இவனால் நம்மளுக்கு ரொம்ப பெருமை, நிறையா ஃபேன்ஸ்னா. அது ஃபஸ்ட் அடித்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னே மாடு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஃபஸ்ட் அடிக்காத முன்னே ஆந்திராவில் ஃபஸ்ட் அடிக்கும் போது எல்லோருக்கும் தெரியும். அங்கே போய் ஃபஸ்ட் அடித்ததுக்கு அப்புறம் ரொம்ப பெருமை தான் எல்லாருக்குமே. இந்த மேல் சோமாரப்பேட்டைன்றது எல்லாருக்குமே தெரியும், அந்தளவுக்கு பேர் வாங்கி கொடுத்தனுங்குது. எனக்கு நல்லா பெரிய பெரிய தெருவாக மெயின் தெருவாக போட்டு ஃபஸ்ட் அடிக்கணும்னு ஆசைண்ணா. அத்தியானூர், கண்ணண்டள்ளி, மாடரள்ளி, அந்த மாதிரி அரும்பாக்கம், அந்த மாதிரி பருகூர் நடந்திருந்தால் பருகூரும் போடலாம் அப்படின்னு, எல்லா தெருவும் அந்த மாதிரி இப்போ மெயின் தெருவுங்களுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு ஆசைண்ணா. எல்லாருமே மாடை நல்லா வளர்க்கணும், நம்மளும் தெருவுக்கு போட்டு ஃபஸ்ட் அடிக்கணும் அப்படின் தான் எல்லாருமே மாடு ஆசைப்பட்டு தான் வளர்க்குறாங்க. நம்மளுக்கும் அதே ஆசை தான், நம்மளும் எல்லோரும் ஃபஸ்ட் அடிக்கணும், நம்மளும் வளர்க்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்டு நம்ம வளர்க்குற மாதிரி தான் எல்லோரும் வளர்க்குறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் அதே மாதிரி தான் போடணும், ஃபஸ்ட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இது அர்னால்டு ஒன்று, புர்ஸ்லி ஒன்று, ரெண்டு இருக்குதுண்ணா. அடுத்த வருஷம் தெருவு நடந்தாக்க எல்லா நிறையா தெருவு போடணுன்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த வருஷம் சரியாக மாடு போடல, அதனால் அடுத்த வருஷம் எல்லா தெருவும் மாடு கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரியெல்லாம் நிறையா பேர் கேட்டவங்க தான், நான் மாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் கேட்டவங்க தான். நாங்கள் கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு எப்பயுமே தர்றதில்லைண்ணா.
வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி பார்த்து வளர்த்துன்னு வராங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் தான், எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாரும் பிடிச்சிப்பாங்க, யாரையும் ஒன்றும் பண்ணாது. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே பிடிச்சிக்குவாங்க, யாரையும் ஒன்றும் பண்ணாது. மாட்டுக்கிட்டே எப்பயுமே இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, இங்கேயே தான் இருப்பாங்க வீட்டானா, எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. மாட்டுக்கு எல்லாருமே சப்போர்ட் தானா, எல்லாருமே நம்ம மாடுன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எல்லோரும் நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும். யாரும் எதுவும் பிரச்சனைலாம் இன்னி வரையும் பண்ணதில்லை. நீங்கள் மாடு விடக்கூடாது இல்லை அந்த மாதிரியெல்லாம், வேலூர் போனோம், எல்லா இடமும் போனோம், யாரும் அந்த மாதிரியெல்லாம் வந்ததில்லைண்ணா. அந்த மாதிரி ஆமாண்ணா, யாரும் அந்த மாதிரியெல்லாம் எதிர்த்து வரமாட்டாங்க. எருதுகட்டுன்னா எல்லாருக்கும், மஞ்சு விரட்டுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லா ஏரியாலும் எருதுகட்டு வைக்கிறாங்க. இங்கேயும் எருதுகட்டு வந்து இப்போ பொங்கல் வருதில்லைண்ணா, தைப்பொங்கலை முன்னிட்டு தைப்பொங்கல்லேருந்து ஒரு 4 மாதம் வரையும் எல்லா ஏரியாலையும் இங்கெல்லாம் நடத்துகிறாங்க. கிருஷ்ணகிரியில் கண்ணை வந்து ஒரு அது நல்லா வால் சுரட்டுறதில் கொஞ்சம் நல்லா பாய்ச்சலில் இருக்கிறது அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்குகிறோம் ஒரு கணிப்பில். அது பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகும், இல்லை பாஸ் ஆகாட்டியும் போகுது. அதே மாதிரி அமைதியாக இருக்கிறதும் ஓடுது, அதெல்லாம் எதுவுமே சொல்லவே முடியாதுண்ணா. எது ஓடுது எது ஓடுறதில்ல அப்படின்றத சொல்ல முடியாது. நம்ம அந்த மாதிரி பார்த்ததுமே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுண்ணா யாராலையும். நிறையா ரேட் கொடுத்து வாங்குறாங்கண்ணா, நம்ம ஃபஸ்ட் அடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஆசைனால வந்து நிறையா ரேட் கொடுத்து வாங்குறாங்க. அப்படி எவ்வளோ நம்ம லட்சக்கணக்கு கொடுத்து வாங்கினாலையும் நம்மளுக்கு மாடு அமைஞ்சாதான், இல்லாட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லாட்டி ஓடாது, நிறையா பேருது ஓடாதையும் போகுது, அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. எருதுகட்டில் பிரச்சனைனாவேனா நான் முன்ன விடணும் நீ முன்ன விடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடிபட்டு மாடுங்களெல்லாம் போட்டு ரொம்ப மெரித்து தொக்கலாடி பிடிச்சின்னு போகிறாங்க. அது 1 பை 1 கரெக்டாக பொறுமையாக பிடிச்சின்னு போனாவே அந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி வந்து மாட்டுங்களுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு அட்டை போட்டாலையும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். இவர் தான் அர்னால்டு ஓனர்ண்ணா. இவர் சொன்னார், இவர் சொன்னாலே எல்லாருமே வருவாங்க பசங்களே. இவர் தான் ஓனரு, எல்லாருமே இவர் சொல் ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாருமே பசங்களாக வருவாங்க. அப்புறம் சந்தூரில் பிரகாஷ் அவங்க தம்பி எல்லோரும் வருவாங்க. அப்புறம் பூந்தோட்டத்துலேருந்து கார்த்தி வந்து மெயினாக வந்து மாடு பிடிப்பாங்கண்ணா. அப்புறம் கீர்த்தி எல்லாருமே, மஞ்சண்ணா எல்லாருமே வருவாங்க. நான் இவன் தானே அர்னால்டை பார்த்துக்கிறது எல்லாமே. இவன் பேர் வெங்கடேஷு, இவன் தான் அர்னால்ட பார்த்துக்கிறது எல்லாமே இவன் தானே பண்ணுவான். எருதுகட்டுக்கு போகும்போது கார்த்தி வந்து தான் மாடை ரெடி பண்ணுவான். ரெடி பண்ணிவிட்டு பிடிச்சின்னு போவோம். காளிங்கவரத்துக்கு பக்கத்தில் சூளகிரிக்கிட்ட, காளிங்கவரத்துக்கு பக்கத்தில் சின்ன கொத்தூரில் இருந்தது. அவங்களும் தெருவு போட்டு அவங்களும் ப்ரைஸ் எல்லாம் அடித்தாங்க. அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம வாங்கினோம். சின்ன கணுக்குட்டியிலேருந்தே தெரியும் எனக்கு அர்னால்டவை. அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம பார்த்து வாங்கினோண்ணா. நாளைக்கு எருதுகட்டு இருக்கும். இன்றைக்கி நைட்டே பசங்க எல்லாம் இங்கே தான் தங்குவாங்க, இந்த வீட்டிலே தான். எருதுகட்டினாலே எல்லாருக்கும் ஜாலி. ஒருத்தர் கூட இந்த ஊர்லேருந்து பசங்க ஒருத்தர் கூட வீட்டில் தங்க மாட்டாங்க. இன்றைக்கி நைட்டுனா இங்கே தங்கினா இங்கே சாப்பாடெல்லாம் நைட்டே செஞ்சுருவாங்க. பசங்களாம் ஜாலியாக போய் இங்கேயே சாப்பிட்டு நைட் தூங்கிட்டு காலையிலே 2 மணிக்கெல்லாம் மாடு ரெடி பண்ணுவாங்க. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, மாடுனா ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களுக்கோசம் தான் வாங்கினது, பசங்களுக்கோசம் தான் வாங்கினதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே வந்துடுவாங்க. ஃபோன் போட்டால் எங்கே இருந்தாலும், எப்போ தெரு நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. எந்த டைம் அது அவர் சொன்னால் போதும், அந்த டைம் நாங்கள் இங்கே இருப்போம். நான் அவன் ப்ரைஸே அடிக்காட்டி கூட அதை பற்றி கவலையே இல்லைண்ணா எங்களுக்கு. அவன் ஃபேன்ஸ்க்கு ஒரு பசங்களுக்கோசரம் மாடு வச்சுன்னுக்குறதுண்ணா, நடந்து வந்தால் கூட போதும். எப்பயுமே வீட்டானதாக வச்சுப்போம். அது ஓடினாலும் ஓடலனாலையும் ஒரே மாதிரி தான் பார்த்துப்போம். அது ப்ரைஸ் அடிக்கலன்னு வருத்தப்படுறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டோம்ண்ணா. ப்ரைஸ் அடித்தா என்ன அடிக்காட்டி என்ன, அதை பற்றி ப்ரைஸ் அடிக்கும். ஆனாலையும் வந்து அப்படி ப்ரைஸ் தள்ளி போனாலோ இல்லை அடிக்கே ப்ரைஸே இல்லாமல் வந்தாலே அதை பற்றி கவலையே இல்லைண்ணா. எக்கச்சக்கமான ரசிகர் டெய்லி வீட்டான வந்து பார்த்துட்டு போயினே தான் பாங்க. யார் வேணாலும் வருவாங்க பார்க்குவாங்க. யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டோம். மாடை பார்க்குறதுக்கெல்லாம் வந்து மாடு பார்க்குறோன்னா பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்ன பண்ணாலே அதை பற்றி நாங்கள் கவலையே பட மாட்டோம்ண்ணா. 6வது படிக்கும் போதுருந்தே மாட்டு எருதுகட்டுக்கு போகிறேண்ணா. அப்போலேருந்தே நம்மளுக்கு மாடுனா ரொம்ப பிடிக்கும். எருதுகட்டுன்னா 6வது படிக்கும் போதுலேருந்து இப்போ வரையும் எருதுகட்டு பார்த்துன்னு தான் இருக்கிறோம். இப்போ மாடு வச்சுன்னு தான் இருக்கோம். சித்தப்பா தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தார். அவரோட பேர் ராஜேஷ். அவர் தான் அவர் ரொம்ப வருஷமாக மாடு வச்சுருந்தார். அவரோட அப்படியே அவரை பார்த்து தான் எனக்கும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்தது மாட்டு மேலே. ரொம்ப அது மேலே ஒரு அது ரொம்ப இது மாட்டு மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்காக தான் மாடு வச்சுருக்கணும். அவரை பார்த்து தான் இது வந்துச்சுண்ணா. ட்ரைனிங்கெல்லாம் வந்து நீச்சல் பிடிப்போம் அதிகமாக. நீச்சல் பிடிக்கும். அப்புறம் வாக்கிங் டெய்லி வாக்கிங் பிடிக்கிறோம். நீச்சல் போடுறோண்ணா. மாட்டுக்கு வந்து தவிடு பூசா மூக்கல்ல போட்டு அந்த மாதிரி அதுக்கு தேவையான தீனியெல்லாம் போடுவோம். அப்புறம் இந்த மாதிரி எருதுகட்டு சீசன்லன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ப்போம். அதை மற்ற டைம்லேயும் நல்லா பார்த்துப்போம். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.